சார் எனக்கு ஒரு 18-20 வருஷமாக தெரியும். இவர் எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணியிருக்காரு. எங்கள் குருநாதர் ஆபாவாணன், சத்யஜோதி, எல்லா பெரிய கம்பெனிலையும் இவர்கிட்ட ஒரு திறமை இருக்குது. எப்படின்னா, நான் வந்து ஒரு 20 நாள் கழித்து திடீர்னு ஒரு லைன் சொல்லுவேன். அவன் சொன்னதை 20 நாள் கழித்து திடீர்னு ஆரம்பிப்பேன், ஆஃபேல ஆமாம் அப்படின்ட்டு அங்கேருந்தே பிடிச்சி பேசுவார். எனக்கு பேப்பர் பார்த்தா தான் தெரியும். அவர் வந்து மனசுலேயே வேறு கதை எழுதியிருந்தால் கூட இந்த கதையை ஞாபகமாக வச்சு பேசக்கூடியவர். ஒரு நல்ல கதாசிரியர். ஒரு நாளைக்கு 30 சீன் எழுதுவார். அதில் வந்து வித்தியாசங்கள் இருக்கும். ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய ஒரு சிறந்த கலைஞன். அவருடைய முயற்சி, இந்த முயற்சி பெரிய லெவலில் வெற்றியாகணும். மிகவும் வந்து ஒரு கடுமையான உழைப்புக்கு அப்புறம் இந்த படம் வந்து வந்திருக்கு. இதில் வந்து மிஸ்டர் பாக்யராஜ் சார் நடித்தது ரொம்ப ஒரு ஆப்டான விஷயம். ஏன்னா எம்ஜிஆர் மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ கதை, அது வந்து அவர் பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். ரேகா மேடம் நடிச்சிருக்காங்க, சஸ்வதா நடிச்சிருக்காங்க, எங்கள் டிபி அண்ணன் நடிச்சிருக்காரு, மயில்சாமி நடிச்சிருக்கிறாரு, தம்பிக்கு நடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி எல்லோரும் பெரிய ஒரு பட்டாளமே நடிச்சிருக்கு. குறிஞ்சி எல்லோரும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும், துரைசார் நடிச்சிருக்காங்க. இப்படி எல்லோரும் ஒரு டீமாக இந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த கதைக்கு எல்லாமே ஆப்டான கேரக்டரை போட்டிருக்காங்க. டைரக்டரும் இதில் நடிச்சிருக்காங்க, நல்ல காமெடி ரோல். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக, இவ்வளோ பேர் உழைத்ததுக்கு உண்டான ஒரு பலன் கிடைக்கிற நல்ல படமாக வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி.